மாணவர்களுடைய உயர்கல்விக்கு வழிகாட்டும் வகையில் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி கல்வி கண்காட்சியினை நடத்தி வருகிறது. கோவை, மதுரை, சென்னை, சேலம் ஆகிய மாவட்டங்களைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரியில் இன்று இந்த கல்வி கண்காட்சி நடைபெறுகிறது. கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் இருக்கக்கூடிய SVV திருமண மண்டபத்தில் இந்த கல்வி கண்காட்சி நடைபெற உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த கல்வி கண்காட்சி இங்கு துவங்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தற்போது தயார் நிலையில் உள்ளது. கிருஷ்ணகிரி மற்றும் அதை சுற்றியுள்ள பல்வேறு பகுதியைச் சேர்ந்த முன்னணி 20 மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் இந்த கல்வி கண்காட்சியில் பங்கு பெறுகிறார்கள். இந்த கல்வி கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் உயர்கல்வியில் எந்த பாடத்தை தேர்வு செய்யலாம், அது மட்டும் இல்லாமல் எந்த படிப்பிற்கு மவுஸ் அதிகம், எந்த படிப்பிற்கு தொழில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்பது குறித்து பல்வேறு விளக்கங்களும் இந்த கல்வி அரங்குகளில் வந்து இந்த கல்வியாளர்கள் விளக்கம் அளிக்கிறாங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி கண்காட்சியினை பொறுத்த வரைக்கும் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தற்போது இங்கு தயார் நிலையில் உள்ளது. அதாவது மக்களவை முன்னாள் துணை சபாநாயகராகவும் தற்போது MP இருக்கக்கூடிய தம்பிதுரை இந்த கல்வி கண்காட்சியினை தொடங்கி வைக்க உள்ளார். இந்த கல்வி கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. இது பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளியில் இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு 5 மாணவர்களுக்கு தலா 5000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 5 மாணவர்களுக்கு தலா 1 தங்க நாணயம் வழங்கப்படுகிறது. அதே போல் +1 வகுப்பு மாணவர்களுக்கு கல்விக்கான கிஃப்ட்டும் வழங்கப்படுகிறது. இங்கே பிரபலமான கல்லூரிகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே உடனடியாக ஸ்பாட் அட்மிஷன் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வி கடன் வழங்குவதற்கான வங்கிகளும் தேசிய மற்றும் தனியார் வங்கிகளும் இங்கு இடம்பெற உள்ளது. இந்த கிருஷ்ணகிரியில் நடைபெறக்கூடிய இந்த கல்வி கண்காட்சியினை பொறுத்த வரைக்கும் MP தம்பிதுரை அவர்கள் இந்த கண்காட்சியினை தொடங்கி வைக்க உள்ளார். தொடர்ச்சியாக இந்த கண்காட்சி இன்றும் நாளையும் 2 நாட்கள் இந்த கல்வி கண்காட்சி நடைபெறுகிறது. கிருஷ்ணகிரி இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையம் அருகேக்கூடிய SVV திருமண மண்டபத்தில் தான் இந்த கல்வி கண்காட்சி நடைபெறுகிறது. News7 தமிழ் தொலைக்காட்சி அறிஞர் அண்ணா கல்லூரி இணைந்து நடத்தக்கூடிய இந்த கல்வி கண்காட்சியினை பொறுத்த வரைக்கும் 20 மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அதாவது இங்கே பொறுத்தவரை மாணவர்களுக்கு தேவையான அனைத்து சந்தேகங்களும் தீர்க்கும் வகையில் இந்த கல்வி கண்காட்சியில் அரங்குகள் ஆனது அமைக்கப்பட்டுள்ளது. சரியாக 10 மணிக்கு துவங்கும் இந்த கல்வி கண்காட்சியினை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான ஏற்பாடும் இங்கு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இன்றும் நாளையும் 2 நாட்கள் இந்த கல்வி கண்காட்சி இங்கு கிருஷ்ணகிரியில் நடைபெற உள்ளது. கல்வி கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் News7 தொலைக்காட்சி பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய உயர்கல்விக்கு வழிகாட்டும் வகையில் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த கல்வி கண்காட்சி இன்று கிருஷ்ணகிரியில் நடைபெற உள்ளது. மாணவர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு குறிப்பாக கிருஷ்ணகிரி மற்றும் அதை சுற்றியுள்ள மாணவர்கள் இந்த வாய்ப்பினை இந்த கல்வி கண்காட்சி கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது.